வணக்கம், நான் உங்கள் நிசாந்தன் சார். நாங்கள் டே பார்க்கிருக்க வினாத்தால் வடக்கு மாகாண கல்வி திணைக்களத்தினால் தரம் 11 மாணவர்களுக்காக நடத்தப்பட்ட 3 தவணை பரீட்சை 2022 இந்த வினாத்தாளந்த 7வது வினாவாக வந்த கூட்டல் விருத்தி மற்றும் பெருக்கல் விருத்தி தொடர்பான வினாவை தெளிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க இருக்கிறோம். நீங்கள் இந்த வினாவை செய்து பார்க்கக்கூடிய நிலையில் இருந்தீங்களேன்டா செய்து பார்த்துட்டு வீடியோக்குள்ளே வாங்கோ, இல்லை இந்த வீடியோவோடு சேர்ந்து செய்து பார்த்து கொண்டு வாங்கோ. வீடியோவில் நான் விடையெடுக்கிறதுக்கு நீங்கள் ஒரு 2 செகண்டோ 3 செகண்டுக்கு முன்னுக்கே விடையெடுக்கலாம். என்னென்னா நான் அதில் விளக்கம் கொடுத்து கொண்டு வருவேன், அந்த கேப்புக்குள்ளே நீங்கள் வந்து விடையை கொடுத்துடலாம். ஸோ அந்த நேரத்தில் உங்களுக்கு சரியான விட வந்தால் கூட அதுக்கு சரின்னு போட்டு உங்களுக்கு புள்ளி போட்டுக்கொள்ளுங்க. உங்களுக்கு எத்தனை புள்ளி கிடைக்குதோ அதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அப்படி பதிவிடும் போது உங்களோட பெயர், நீங்கள் எந்த இடத்துலேருந்து பார்க்குறீங்க, உங்களோட வகுப்பு. இப்போ நீங்கள் தரம் 11 இருக்கும், தரம் 11டா 2023 பச்சா 24 25 அப்படின்றத மறக்காமல் நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த வீடியோ வந்து சூம் மூலமான எனது கணித வகுப்பு இந்த ரெக்கார்டிங், நீங்களோ இல்லை உங்களோட தம்பி தங்கைகளோ தரம் 10-11 சூம் மூலமான கணித வகுப்புகளில் இணைந்து கொள்கிறதுனா கட்டாயம் தாராளமாக இணைந்து கொள்ளலாம். மிக பிரயோசனமான வகுப்புகளாக இருக்கும். ஒவ்வொரு வகுப்பும் ஒவ்வொரு பாடங்களும் அறிமுகமாகும்போது உங்களோட கலந்துரையாடி உங்கள் இந்த கண்ணோட்டத்தோடு தான் ஒவ்வொரு பாடத்தையும் அறிமுகமாக்குவேன். அந்த அடிப்படையில் என்னோட கற்று தெரிந்த மாணவர்களை நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம், அவர்கள் அது தொடர்பாக சொல்வார்கள். ஸோ அப்படி என்னுடைய வகுப்புகளில் இணைந்து கொள்வதன் மூலம் எனக்கு ஒரு வருமானம் கிடைக்கும். எந்த ஒரு சேவையாக இருந்தாலும், அது யூடியூப் வழியாக நான் சேவையாக செஞ்சாலும் எனக்கு ஒரு வருமானம் பேசிக்காக தேவைன்றது உங்களுக்கு புரியும். அந்த அடிப்படையில் சூம் மூலமான கணித வகுப்புகளில் நீங்களோ இல்லை உங்களோட தம்பி தங்கைகளோ இணைந்து கொள்வதன் மூலம் கட்டாயம் உங்களுக்கும் பிரயோசனமாக இருக்கும். அந்த அடிப்படையில் இணைந்து கொள்கிற மாணவர்கள் இணைந்து கொள்ளலாம். அது தொடர்பான விவரத்தை என்னோட தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம், இல்லையெண்டா டிஸ்கிரிப்ஷன் பகுதியிலையும் இருக்குது. வாங்கோ கேள்விகளை போவோம். 7வது கேள்வியில் ஏ பகுதி. நீளமான கம்பித்துண்டொன்று சிறு சிறு துண்டுகளாக வெட்டப்படுகின்றது. 1வது துண்டின் நீளம் 7 சென்டிமீட்டரும் 7 சென்டிமீட்டர் நீளம் உடையதாகவும், அதன் பின்னர் ஒவ்வொரு துண்டும் முந்தைய துண்டிலும் 5 சென்டிமீட்டர் நீளம் கூடியதாக இருக்குமாறு வெட்டப்படுகின்றது. வெட்டப்பட்ட முதல் 4 துண்டுகளின் நீளங்களை முறையே எழுதுக. இப்போ நான் இதை பார்த்துருக்கேன், எனக்கு ஒரு மாணவன் செய்து தர்றான், ஒவ்வொரு உறுப்பையும் காண்றான். T1, T2, T2 சூத்திரத்தில் போட்டு ஒவ்வொரு உறுப்பையும் காண்றான். இந்த கேள்வியில் அதையே எதிர்பார்க்கப்படுது. டிஎன் சூத்திரத்தை பயன்படுத்தி முதல் 4 உறுப்புகளையும் காண்றதுக்கு டிஎன் சூத்திரத்தை பயன்படுத்துகிறதை எதிர்பார்க்கப்படுதான். இது கணிதத்தை தப்பாக புரிஞ்சு கொண்டாக்கள் செய்கிற வேலை. அதாவது கணிதத்தில் இருக்க சூத்திரம் அப்படின்றது என்னத்துக்கு அப்படின்றா, அந்த கணக்கை இலகுவாக செய்கிறதுக்கு, கொஞ்சம் ஈஸிப்படுத்துறதுக்கு, கொஞ்சம் கஷ்டமாக இல்லாமல் கொஞ்சம் வேகமாக செய்கிறதுக்காக மட்டும்தான் சூத்திரம். அப்போ இவன் என்ன செய்கிறான்டா, இது ஏதோ இப்படித்தான் செஞ்சால் தான் மார்க்ஸ் வரும் அப்படின்ற அந்த எண்ணம், அது பிழை. சரிதானே, உங்களுக்கும் சொல்லித்தரேன் பிள்ளைகள். சில இந்த முதல் 4 உறுப்புகளை காண்றதுக்கு எங்களுக்கு டிஎன் சூத்திரம் தேவையில்லை. அடுத்தது 1வது துண்டின் நீளம், 2வது துண்டின் நீளம், 3வது துண்டின் நீளம் அப்படியும் போட தேவையில்லை. ஏன் ரெண்டா, இங்கே முறையே எழுதுகன்னு சொல்லப்பட்டிருக்கு. முறையே அப்படின்னா ஓடல, ஒன்றன் பின் ஒன்றாக, ரைட். அப்போ சொல்லுங்கள், 1வது துண்டு எத்தனை சென்டிமீட்டர்? 1வது துண்டை மறந்துடக்கூடாது. 1வது துண்டு இந்த நீளம் இங்கே தந்திருக்கு. சில பேர் ஸ்டார்ட் பண்ணிக்கே 12 ஸ்டார்ட் பண்ணுறது, இல்லை 1வது துண்டு இந்த நீளம் இங்கே தந்திருக்கு. 1வது துண்டு இந்த நீளம் எத்தனை சென்டிமீட்டர்? 7 சென்டிமீட்டர். 2வது துண்டுலேருந்து தான் நாங்கள் கணக்கு மாதிரி செய்ய வேண்டியிருக்கு. 1வது துண்டு 7 சென்டிமீட்டர், 2வது துண்டு 1ஆம் துண்டை விட ஒவ்வொரு துண்டும் முந்தைய துண்டை விட 5 சென்டிமீட்டர் அதிகமாக இருக்கிற மாதிரி வெட்டப்படுது. ஸோ 2வது துண்டு எத்தனை சென்டிமீட்டர்? 12 சென்டிமீட்டர். 3வது துண்டு 17 சென்டிமீட்டர். 4வது துண்டு 22 சென்டிமீட்டர் என்ற மாதிரி போகும். இதுதான் அந்த கேட்கப்பட்ட கேள்விக்கான விட, 1வது கேள்வி. இவ்வளவும் தான். இதில் என்ன இன்னும் கொஞ்சம் சிறப்பாக போடணும்னா, அது சென்டிமீட்டர் ரெண்டு அலகையும் சேர்த்து போட்டிருக்கலாம். அதை தவிர தேவையில்லாமல் டிஎன் சூத்திரமோ இல்லை ஒவ்வொன்று ஒவ்வொண்டாக கண்டு கண்டு காட்டணுமோன்ட்டு தேவையில்லை. அப்படி ஒவ்வொன்று ஒவ்வொண்டாக நீங்கள் கண்டு கண்டு காட்டுவீங்கண்டா கூட நீங்கள் செய்ய வேண்டியது என்னண்டா, கடைசியாக விட இப்படி ஒரு ஓர்டரில் கொடுக்கணும். கடைசி விடையை நீங்கள் ஒரு ஓர்டரில் கொடுக்கணும். கொடுக்காட்டி அது பிழை, ட்ரை. ஓகே, அடுத்த கல்விக்கு போகும்டா. ரோமல் லக்கன் 2, ரோமல் லக்கன் 2. வெட்டப்பட்ட 8வது துண்டின் நீளம், வெட்டப்பட்ட 8வது துண்டின் நீளம் என்னென்ன 8வது துண்டு இந்த நீளத்தை எங்களால் காணக்கூடியதாக இருக்கும். இந்த
முதலாவது துண்டின் நீளம் முதலாவது உறுப்பாகவும் ரெண்டாவது துண்டின் நீளம் ரெண்டாவது உறுப்பாகவும் இருந்தால் எட்டாவது துண்டின் நீளம். மொத்தமாக கூட்டல் விருத்தியில் எத்தனை சூத்திரம்? டிஎன்னுக்கு ஒரு சூத்திரம், எஸ்என்னுக்கு ரெண்டு சூத்திரம். டிஎன் சூத்திரம் என்ன? சூத்திரங்கள் கொஞ்சம் ஞாபகம் இருக்கும் நம்மளோட, அப்புறம் அதையும் நாங்கள் அடிக்கடி ஞாபகப்படுத்தக்கூடாது. டிஎன் சமன் ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன் இன்டூ டி, அதாவது முதலாம் உறுப்போட பொது வித்தியாசத்தை ஒரு தடவை குறைச்சி கூட்டணும், முதலாவதுக்கு மட்டும் கூட்டத்தை விலை மிச்சப்படி கூட்டணும். அதே மாதிரி எஸ்என்னுக்கு சூத்திரம், முதலாவது சூத்திரம் எஸ்என் செவன் என் பை டூ ஏ ப்ளஸ் எல் அப்படின்றது முதல் சூத்திரம். அப்புறம் அந்த எல்லுக்கு பதிலாக டிஎன்னை பிரதிவிட்டு வந்தது தான் ரெண்டாவது சூத்திரம் எஸ்என் செவன் என் பை டூ டூ ஏ. ஏற்கனவே இதில் ஒரு ஏ, அங்கே இருக்கிறையும் சேர்ந்து டூ ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன் இன்டூ டி அப்படின்றது ரெண்டாவது சூத்திரம். சரி, இப்போ நாங்கள் எங்களுக்கு தேவை எட்டாம் உறுப்பு, அதாவது எட்டாம் உறுப்பை நாங்கள் கண்டுபிடிச்சோம்டா எட்டாவது துண்டின் நீளத்தை கண்டுபிடிச்சிடலாம். எட்டாம் உறுப்பை எப்படி கண்டுபிடிக்கலாம்? எட்டாம் உறுப்பு டிஎட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன சூத்திரம் எடுத்துக்கொள்ளணும்? டிஎன் சூத்திரம் எடுத்துக்கொள்ளணும். டிஎன் சமன் ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன் இன்டூ டி. இப்போ நாங்கள் கேட்கலாம், சார் இதுவும் சூத்திரம் இல்லாமலே எட்டாம் உறுப்பு தானே சார் வரும், இன்னும் ஒரு நாலு உறுப்பு தானே அப்படியே டெவலப் பண்ணி கொண்டு போயிட்டு நான் எட்டாம் உறுப்பை கண்டுபிடிச்சி போடலாம் வேண்டாம். ஓம் உண்மையாக அப்படி போட்டாலும் சரிதான், ஆனால் எதிர்பார்க்கப்படுவது இந்த இடத்துல சூத்திரம். அப்போ போன முறை சொன்னீங்களே சார் நேராக போடலாம், அது நேராக போடலாம், இது சூத்திரத்தை பயன்படுத்தி போடணும்னு எதிர்பார்க்கப்படுது. ரைட், ஓகே. முதலாம் உறுப்பு ஏ ஏழு, ஓகே. நம்ம காண வந்தது டி எட்டு, அதாவது இந்த எண்ணுக்கு பதிலாக எட்டு போட்டால் இந்த எண்ணுக்கும் பதிலாக எட்டு தனப்பு எட்டு சய ஒன்று வேகமாகவே போடலாம். இல்லை சரி வேணும்னா உங்களுக்கு அனுப்பிடுறது ஏறனா எட்டு சய ஒன்று தர டி பொது வித்தியாசம் எத்தனை எத்தனையாக கூடுது? அஞ்சு. ரைட், ஓகே. பிரக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத செய்யலாம், இந்த பிரக்கெட் உடைக்க வேண்டிய அவசியம் இல்லை, இது ஒரு பெரும் எண் கோவை, அச்சரகணித கோவை எல்லாம் இல்லை, சுருக்கலாம். பிரக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத சுருக்கி செய்தால் சக ஏழுண்டு வரப்போகுது, ஏழு தர அஞ்சுண்டு வரப்போகுது. கூட்டல் ஃபஸ்ட்டா பெருக்கல் ஃபஸ்ட்டா? வுட் மேஸ் விதி, முதல்ல பெருக்கணும். ஏழஞ்சு முப்பத்தஞ்சு, ஆகவே எட்டாவது உறுப்பு என்னவா இருக்கும்? நாற்பத்தி ரெண்டாக இருக்கும். ஆகவே விடை என்ன? நாற்பத்தி ரெண்டு. அழகு முக்கியம் இல்லோடா, எத்தனையா எட்டாவது உண்டு நீளம் என்னன்னு கேட்டது, நீளம் என்ன அழகில் இருக்கும்? ஒன்று சென்டிமீட்டர் மீட்டர் அது சம்மந்தப்பட்ட அழகு. இங்கே என்ன அழகு? இங்கே சென்டிமீட்டர். அப்போ சென்டிமீட்டர்ன்றதை போடணும். எட்டாவது உண்டு நீளம் நாற்பத்தி ரெண்டு சென்டிமீட்டர். மூன்றாவது கேள்வி, வெட்டப்பட்ட மிக நீண்ட துண்டின் நீளம் அறுபத்தி ரெண்டு சென்டிமீட்டர் ஆகும். அப்போ போக போக பின்னுக்கு போக போக நீளம் கூடிக்கொண்டு போகுது. என்ன இந்த ஒரு அடுத்த உறுப்பு முன்னுக்கு இருக்கிற கம்பி இந்த நீளத்தை விட, இப்போ நாங்கள் அடுத்த கம்பி வெட்ட போகிறோம்டா, முன்னுக்கு இருக்கிற கம்பி இந்த நீளத்தை விட ஒரு அஞ்சு சென்டிமீட்டர் கூடிக்கொண்டே போகுது. ஸோ கடைசியாக இருக்கிற உறுப்பு தான் மிகப்பெரிய நீளமுடைய கம்பியாக இருக்கும். நான் சொல்கிறோம் சரியா? கடைசி கம்பி தான் மிக நீளமுடைய கம்பியாக இருக்கும். ஸோ நான் கடைசியாக வெட்டுற கம்பி இந்த நீளம் அறுபத்தி ரெண்டு சென்டிமீட்டர். அறுபத்தி ரெண்டு சென்டிமீட்டர் நீளமான கம்பிக்கு பிறகு நான் வெட்டையில் வெட்டுறதை நுப்பாட்டுறேன். என்ன வெட்டப்பட்ட மிக நீண்ட கம்பி துண்டின் நீளம் அறுபத்தி ரெண்டு சென்டிமீட்டர் எனின். ஸோ கடைசி துண்டு அறுபத்தி ரெண்டு சென்டிமீட்டர் எனின், கேட்கப்படுற கேள்வியை பார்ப்போம். எனின் வெட்டப்பட்ட கம்பி துண்டுகளின் எண்ணிக்கையை காண்க. எப்படி இந்த கடைசி துண்டு அறுபத்தி ரெண்டு சென்டிமீட்டர்ன்றதை வச்சுக்கொண்டு மொத்தம் எத்தனை கம்பி துண்டு வெட்டப்பட்டதுன்றதை காண்றது? இப்போ உதாரணத்துக்கு நான் எங்கள் வீட்டில் எத்தனை பேருன்றது, நாங்கள் எத்தனை பிள்ளைகள்ன்றதை நான் உங்களுக்கு சொல்லலை, ஆனால் நீங்கள் கண்டுபிடிப்பீங்க பாருங்க. நான் தான் உண்மையாகவே, இது உண்மையான கதையாக நான் போய்க்கு சொல்லலை, நான் தான் எங்களோட வீட்டில் கடைசி பிள்ளை, நான் மூன்றாவது பிள்ளை. ஸோ எங்கள் வீட்டில் மொத்தம் எத்தனை பேர், எத்தனை பிள்ளைகள், அம்மா அப்பா விட்டு நாங்கள் எத்தனை பிள்ளைகள்? மூன்று பிள்ளைகள். அப்போ நான் எங்கேயாவது சொன்னேன்னா நான் தான் என்ன, நாங்கள் மொத்தம் மூன்று பேருன்னு வசனம் சொல்லலை. அப்போ என்ன கண்டுபிடிச்சிங்க? கடைசி நான் கடைசின்னு சொல்கிறேன், நான் தான் மூன்றாவதுன்னு சொல்கிறேன். ஸோ என்னோட முடியுது, நான் மூன்றாவதுன்னா முன்னுக்கு ரெண்டு பேர் இருக்குது. ஏமா, இப்போ டோட்டலாக எத்தனை பேர்? மூன்று பேர். அதே கதை தான், இது எத்தனையா முறுப்பண்டு கண்டுபிடிச்சிட்டேன்டா, எனக்கு அதுதான் தெரியாது. அப்போ என்ன முறுப்பண்டு எடுத்துக்கொள்வோம், இது எத்தனையா முறுப்பண்டு கண்டுபிடிச்சிட்டேன்டா,
மொத்தம் அத்தனை உறுப்பு இருக்குது. என்னடா இதுதான் கடைசி உறுப்பு, இதோட நிற்கிது, இதுதான் மிக நீளமான துண்டு, இதோட நிற்கிது. ஸோ இந்த துண்டு எத்தனையாவது துண்டு கண்டுபிடிச்சிட்டோம்டா, இதோட நாங்கள் மொத்த கம்பி கலந்த நீளம் கண்டுபிடிச்சிடுவோம், மொத்த கம்பி கலந்த எண்ணிக்கை கண்டுபிடிச்சிடுவோம். ஸோ அதே ஐடியா தான் பிள்ளையர், திரும்பவும் டிஎன் சூத்திரம் தான், திரும்பவும் டிஎன் சூத்திரம் தான். என்ன இந்த முறை டிஎன் தெரியும், ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன் இன்டூ டி. இந்த முறை டிஎன் ஒட்டு மொத்தமாக அந்த எண்ணாம் உறுப்பு தெரியும், என்றது தான் தெரியாது. இந்த தெரியாக்கணும் இந்த எண்ணை தான் காணிலும். எண்ணாம் உறுப்பு 62 சமன் ஏ, அதே வந்து 7, என் சய உண்டு, என் தெரியாது அதனாடி அது என் சய உண்டு தான், டி வந்து 5 ரைட். இப்போ நாங்கள் இதை நார்மலாகவே செய்யலாம், அதாவது பிரேக்கெட் உடைக்க தேவையில்லை, ஏன்னா என்னன்றது ஒரே ஒரு தெரியாக்கணும். அப்போ அடைப்பு நீக்கித்தான் இதை செய்யணுமெண்டு இல்லை, ஆனால் எல்லாருமே பொதுவாக அடைப்பு நீக்கி செய்ய பழகிட்டோம், அது உண்மையாக நல்ல பழக்கம் தானே, அது பிழையும் இல்லை. அடைப்பு நீக்கியே செஞ்சுருவோம். ஸோ இந்த பிரேக்கெட் உடைக்கணும். இப்போ இந்த பிரேக்கெட் உடைக்கணுமெண்டா, இந்த பிரேக்கெட்டுக்கு வெளியில் இந்த பிரேக்கெட் கோவையை பெருக்கி கொண்டிருக்கால, ஆர் இந்த கோவையை பெருக்குது, பிரேக்கெட்டை ஆர் பெருக்குது, அஞ்சும் இந்த சகவும் பெறமிடா. சக அஞ்சால் உள்ள பெருக்கினா இந்த பிரேக்கெட் உடைஞ்சிடும். சக அஞ்சால் உள்ள பெருக்கினா சக அஞ்சு எண், சக இன்டு சய சய அஞ்சு ரைட். இப்போ எண் இருக்கிற உறுப்பு இங்கால இருக்குது, எண் இல்லாத உறுப்பு எல்லாத்தையும் சமன்பாட்டு அந்த பக்கம் அனுப்புகிறேன். அப்படியே இடம்பெலம் மாற்றி எழுதுறேன்னா அஞ்சன் சமன் ஏற்கனவே அங்கால 62, சக 7 அங்கால போனால் சய 7, சக 5 அங்கால போனால் சக 5. 67 நான் கூட்டி போட்டு கழிக்கிறேன், நீங்கள் கழிச்சு நான் ஒரே இனத்தை உண்டா சேர்க்கிறேன், இல்லை நீங்கள் கழிச்சுட்டு கூட்டினாலும் சரி, 60 அப்படின்னு வரும். சமன்பாட்டின் இருபுறமும் அஞ்சால் வகுக்கிறேன், என்ன காண்றதுக்காக என் சமன் 12 வரும். என் சமன் 12 விடையா, இல்லை 62 12 துண்டு அப்படின்றது விடையா? நாங்கள் கண்டுட்டு இருந்தானே சார், செஞ்சுட்டு இருந்தானேன்னா இங்கே செய்யலை. நீங்கள் என்ன கேள்விக்கு விட கொடுக்கல, கேட்கப்பட்ட கேள்வி என்ன, வெட்டப்பட்ட மிக நீண்ட துண்டின் நீளம் 62 சென்டிமீட்டர் எனி, வெட்டப்பட்ட கம்பி துண்டுகளின் எண்ணிக்கையை காணு. நீங்கள் எண்ணிக்கையை கண்டிங்களா, என்ன கண்டிங்களா? என் தான் எண்ணிக்கை உண்மைதான், ஆனால் விட கொடுக்கணும் தனிங்க, எப்படி விட கொடுக்கணும்? ஆகவே மொத்தமாக 12 துண்டுகள் வெட்டப்பட்டிருக்கு, இதுதான் விட. என் சமன் 12 விட இல்லை. ஸோ உங்களோட கடைசி விட சமர்ப்பிக்கப்படணும் சார். அப்போ இதுக்கு நாங்கள் 42 சென்டிமீட்டர் விட்டுட்டோமே சார், தனியாக எடுத்து எழுதலையே, அது எழுத தேவையில்லை, அது விளங்குது. ஆனால் இது என் சமன் 12 கண்டுட்டு நான் 12 துண்டுகள் ரெண்டு விட கொடுத்துறான்னு சொன்னால் இது நம்புறது மாதிரி இல்லை. ஸோ இதுக்கு கட்டாயம் நீங்கள் திரும்ப எடுத்து கொடுக்கணும் ரைட். அடுத்த கேள்விக்கு போவோம். 4வது கேள்வி, டிஸ்டன்ஸ் சூத்திரம் பயன்படுத்த போகிறாங்கன்னு நினைக்கிறேன், பார்ப்போம். 4வது கேள்வி, இக்கம்பி துண்டுகளானது, 5வது கேள்வி, இக்கம்பி துண்டுகளானது, அதாவது நாங்கள் இப்போ வெட்டியிருக்கமே, குட்டி குட்டி குட்டியாக வெட்டியிருக்கமே இந்த கம்பி துண்டுகள், 5 மீட்டர் நீளமான கம்பி துண்டொன்றிலிருந்து, அதாவது பெரிய ஒரு நீளமான கம்பியிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டி எடுத்திருக்கோம், கம்பி துண்டொன்றிலிருந்து வெட்டப்பட்டது, வெட்டப்பட்ட கம்பி துண்டுகளின் மொத்த நீளத்தை கண்டு எஞ்சி இருக்கும் கம்பி துண்டின் நீளத்தை காணுங்க. மொத்த நீளம், மொத்தமாக எவ்வளவு கம்பி துண்டு வெட்டப்பட்டிருக்கு, எப்படி காணலாம்? மொத்த கம்பி துண்டுகளின் நீளத்தை எப்படி காணலாம்? ஓ, மொத்தத்தையும் கூட்டினா சரி. இப்போ எனக்கு கடைசி உறுப்பு தெரியும், அதாவது நான் மிக நீளமான துண்டின் நீளமும் தெரியும், மொத்தம் எத்தனை துண்டுகள் வெட்டினானுன்னு தெரியும். இதெல்லாம் தெரிஞ்சாமல் இந்த கணக்குக்குள்ளே போயிடாது. மொத்தம் எத்தனை துண்டுகள் வெட்டினானுன்னு தெரியும். ஸோ இந்த சூத்திரம் இந்த இடத்துக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏ ப்ளஸ் எல் சூத்திரம் ஓகே, இல்லை இல்லை சார் நான் 2வது சூத்திரம் தான் நான் பயன்படுத்துகிறேன்டாலும் ஓகே, அதில் ஒரு பிழையும் இல்லை. எப்படியும் என் தேவை நாங்கள் கண்டுட்டோம். ஸோ எஸ்என் சூத்திரத்தை தான் பயன்படுத்த போகிறேன். எஸ்என் சமன் n/2 ஏ ப்ளஸ் எல், இவ்வளோத்தையும் கூட்டுறதுக்கு பதிலாக இந்த சூத்திரத்தில் போட்டு கூட்ட போகிறேன். எஸ் 12 சமன் என்னுக்கு பதிலாக 12, என்ன 12 உறுப்புகள் தான், அப்போ என்னுக்கு பதிலாக 12, ஏ வந்து 7, எல் வந்து 62. பாப்பம் கடைசி உறுப்பு 62 சொன்னதில்லோ, ஓ கடைசி நீளமான கம்பி துண்டு இந்த நீளம் 62 சென்டிமீட்டர் ரைட். பிரக்கெட்டெல்லாம் உடைக்கத்தவையில்லை, சுருக்கக்கூடியதை சுருக்குவோம். இது வெட்டுப்படம் 6 வரும், அங்கே உள்ள சுருக்குப்படம், உள்ள சுருக்குப்படம் 2 வரப்போடா, பிரக்கெட்டு முடிஞ்சிடும், 69 வரும். 6 9 54 4 போட்டு 5 மிச்சம், 35 மஞ்சன்
41. நான் பெருக்கினது சரியோன்று சொல்லுங்கள் பிள்ளைகள், சில நேரம் பிழையாகவும் இருக்கலாம். 414 சென்டிமீட்டர் நீளமான கம்பி துண்டு இதோட முடிஞ்சிருக்கு. ஏன்னா இந்த துண்டுகளை பற்றதுக்கு அவ்வளவு தேவை மொத்த நீளம். ஸோ மீதி தான் கேட்டது, மீதி எவ்வளவு? மொத்தமாக 5 மீட்டர் நீளமான கம்பி துண்டுலேயே தான் இதெல்லாம் வெட்டினது. சென்டிமீட்டரில் சொன்ன 5 மீட்டரை, 5 மீட்டரை சென்டிமீட்டரில் சொன்னா 500. இப்போ நாங்கள் அதில் எவ்வளோ எடுத்துட்டோம், 414 சென்டிமீட்டர் நீளமான கம்பி துண்டு எடுத்தால் மீதி இப்படியே கழிக்கலாம். இதில் கழித்தல் அடையாளம் மட்டும் மிக முக்கியம். சைவல்லேருந்து 4 போவாது, கடன் எடுத்தால் 10, 10லேருந்து 1 கொடுத்து இவர் 10 ஆவேன். 10ல் 4 போனால் 6, இங்கே 9 இருக்கும். 9ல் 1 போனால் 8, 0. ஸோ விட என்ன, 86 சென்டிமீட்டர் நீளமான கம்பி துண்டு எஞ்சி இருக்கும். இந்த பி கேள்விக்கு போவோம். பி கேள்வி ஒரு பெருக்கல் விருத்தி தொடர்பான நடைமுறை சார் கேள்வி. நீர்த்தேக்கம் ஒன்றின் மேற்பரப்பில் 2 மீட்டர் வர்க்கம் பரப்பளவுக்கு ஒரு வகை பாசி வளர்ந்துள்ளது. பாசி வளர்ந்துள்ள பரப்பளவு பேரந்தோறும் 3 மடங்காகின்றது. 3 மடங்காகின்றது. 3 மடங்காகின்றது என்றால் என்ன அர்த்தம்? மூன்று மடங்காகின்றது. இப்போ உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு ஒரு சின்ன கதை சொல்கிறேன், உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்குமோ தெரியலை. நாங்கள் கொஞ்ச காலத்துக்கு முன்னுக்கு, இந்த கொரோனாவுக்கு முன்னுக்கு, பானந்த விலை 60 ரூபா, பானந்த விலை 60 ரூபா. கொஞ்சம் கொஞ்சமாக விலை கூடி சரியாக ஒரு கொரோனா இந்த நடுக்கட்டம் வந்து நல்ல பொருளாதார சிக்கல் எல்லாம் வந்து மாட்டுப்பட்ட உடனே டக்கண்டு ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக தான் கூடி வந்தது. 100 ரூபா வந்து, 90 ரூபா வந்து, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கூடி வந்து கடைசியாக வந்து நின்றுது 180 ரூபாவில் வந்து நின்றுது. சரியாக வந்து 180 ரூபாவில் நின்றுது. ஸோ பானந்த விலை எத்தனை மடங்காக மாறியது? 3 மடங்காக மாறிடுச்சு. அது சரி சரி, இதே சொல்லும்போது பானந்த விலை எத்தனை மடங்கால் அதிகரித்தது? புதுசாக எவ்வளவு கூடியிருக்கு? இதை விட ஏற்கனவே 60 ரூபா இருந்தது, ஆனால் இப்போ அதிகரித்தது எவ்வளவு? அதிகரித்ததோக 120 ரூபா அதிகரிச்சு. அந்த 120 ரூபா எத்தனை மடங்கு? 12 ஆரம்ப விலையிலிருந்து எத்தனை மடங்கு? 2 மடங்கு. இந்த அதாவது 3 மடங்காகியது அப்படின்றதும் சொல்லலாம், 2 மடங்கால் அதிகரித்தது என்றும் சொல்லலாம், ரைட்டா? அப்போ இப்போ பானந்த விலை 180 ரூபான்டா 3 மடங்காயிருக்கு, இல்லை 2 மடங்காக அதிகரிச்சிருக்கு. ஏற்கனவே 2 மடங்குன்றது 120 ரூபா, அதை சேர்த்து சொல்லணும். இங்கே நாங்கள் இந்த குளத்து இந்த கதைக்கு வந்தோம்டா. பி பகுதி, குளத்தில் இப்போ பாசி இருக்கிற அளவை அப்படியே விருத்தி ஆக்குவோம். முதல் வாரத்தில் எத்தனை மீட்டர் வர்க்கத்துக்கு பாசி பிடிச்சிருக்கு? முதல் வாரம் 2 மீட்டர் வர்க்கத்துக்கு பாசி பிடிச்சிருக்கு. 2ஆம் வாரம் நீங்கள் வரைக்க, அடுத்த வாரம் ஏற்கனவே இருந்த பாசி பிடிச்சிருந்த அளவுந்த 3 மடங்கு பாசி பிடிச்சிருக்கு. இதான் பெரிய குளமண்டு வெப்பம். சுமார் கதைக்கு சொல்கிறேன், இங்கே 2 மீட்டர் வர்க்கத்துக்கு முதல் பாசி பிடிச்சிருக்கு. இப்போ பாசி என்ன செய்யுதுன்னா கொஞ்சம் கூடுது, போன முறை பிடிச்சிருந்தது மாதிரி 3 மடங்காக மாறுது. ஸோ இப்போ அதிகரித்ததுன்னு சொன்னால் எத்தனை மடங்கு அதிகரிச்சிருக்கு? புதுசாக இவ்வளோ பாசி பிடிச்சிருக்கு 2 மடங்கு. சரி, அப்படியும் சொல்லலாம், 2 மடங்கால் அதிகரித்ததுன்னு சொல்லலாம், 3 மடங்காகியதுன்னு சொல்லலாம். சரி, இப்போ பாசி இருக்கிறதையே நாங்கள் விருத்தி ஆளுதோம். இப்போ குளத்தில் 2ஆம் வாரம் பெறும்போது எவ்வளவு பாசி இருக்கு? 2ஆம் வாரம் பெறும்போது 6 மீட்டர் வர்க்கத்துக்கு பாசி இருக்கும். 3ஆம் வாரம் நீங்கள் வரும்போது 2ஆம் வாரம் இருந்த பாசி இந்த அளவை மாறி, 2ஆம் வாரம் எவ்வளோ இருந்தது? 6 இருந்தது. ஸோ 2ஆம் வாரம் இருந்த பாசி இந்த அளவு அப்படியே இன்னும் 3 மடங்காக மாறுது. 2ஆம் வாரம் இருந்தது 6, இன்னும் ஒரு 6. அப்போ 3ஆம் வாரம் எவ்வளவு பாசி அங்கே இருந்திருக்கு? 3ஆம் வாரம் ஏற்கனவே 2ஆம் வாரம் இருந்தது இந்த 3 மடங்கு 18. 4ஆம் வாரம் இது இந்த 3 மடங்கு 54 அப்படி என்று போகுது. இப்போ கேட்கப்படுற கேள்வி என்னண்டா, எத்தனையாவது வாரத்தில் 162 மீட்டர் வர்க்கம் அளவுக்கு பாசி பிடிச்சிருக்கு? மொத்தமாக
எத்தனையாவது பேரத்தில் 162 மீட்டர் வரைக்கும் பாசியாக மாறியிருக்கும், பாசி படர்ந்திருக்கும். ஸோ இப்போ இது வந்து விருத்தி. இந்த விருத்தி என்ன, இந்த விருத்தி என்ன, இந்த விருத்தி பெருக்கல் விருத்தி, அதாவது இது பெருக்கல் விருத்தியில் எது தொடர்பானதுடா? அப்போ இது என்ன, முதலாம் பேரத்தில் குளத்தில் இருந்தது இருக்கிற பாசி, அதாவது குளத்தில் இவ்வளவுத்துக்கு பாசி பிடிச்சிருக்கு. இது ரெண்டாம் பேரம், ரெண்டாம் பேரத்தில் இவ்வளவுதான், அதெல்லாம் சேர்த்து தான் இதுக்குள்ளே இருக்குது. இது மூன்றாம் பேரம். ஸோ இப்போ கேட்கப்படுறது எனக்கு எத்தனையாம் பேரம்னு கேள்விப்படுது, அது இந்த விருத்தி இந்த உறுப்பாக இருக்குமா உறுப்பாக இருக்காதா? எஸ்என்னா டிஎன், டிஎன்னா டிஎன், அதாவது இந்த இந்த விருத்தியில் அது ஒரு உறுப்பு. என்ன இது வாரத்தில் பாசி இந்த அளவு தான் சொல்லி கொண்டு வரேன். ஸோ இந்த விருத்தியில் ஒரு கட்டத்தில் 162 மீட்டர் வர்க்கம் என்ற அளவு இருக்க போகுது. இந்த 162 மீட்டர் வர்க்கம் இது எத்தனையாவது வாரம்னு காணோம்டா, இது இந்த விருத்தி இந்த எத்தனையாம் உறுப்பண்டு காணணும். ஸோ டிஎன் போடுவோம். பெருக்கல் விருத்திலையும் டிஎன்னுக்கு ரெண்டு சூத்திரம் தான், கூட்டல் விருத்தியில் டிஎன்னுக்கு ஒரு சூத்திரம், சாரி பெருக்கல் விருத்திலையும் ரெண்டு சூத்திரம் தான், டிஎன்னுக்கு ஒரு சூத்திரம், எஸ்என்னுக்கு ரெண்டு சூத்திரம். டிஎன் சூத்திரம் டிஎன் செவன் பெருக்கல் விருத்தியில் ஏ இன்டு ஆறின் என் சய ஓராம் அடுக்கு, எஸ்என் சூத்திரம் ஏ இன்டு ஆறின் எண்ணாம் அடுக்கு சய ஒன்றின் கீழ் ஆர் சய ஒன்று, ஆர்ந்த பெருமானம் அதாவது பொது விகிதம் ஒன்றில் விட சின்னனாக இருக்குமெண்டா, அந்த சூத்திரத்தை கொஞ்சம் மாற்றி வச்சுக்கோம். எஸ்என் செவன் ஏ இன்டூ ஒன்று மைனஸ் ஆர்என் ஆரின் எண்ணாம் அடுக்கு சய ஒன்று சய ஆர் அப்படின்னு மாற்றி வச்சுக்கோம். ஸோ இதில் எந்த சூத்திரம் நாங்கள் எடுக்க போகிறோம், எங்களுக்கு டிஎன் சூத்திரம் தான் தேவை. ஸோ டிஎன் சூத்திரத்தின்படி செஞ்சா டிஎன் செவன் ஏ இன்டூ ஆரின் என் சய ஓராம் வரி, இந்த என் தான் தெரியாது, டிஎன் தெரியும், அதாவது இந்த விருத்தியில் இது எத்தனையாம் முறுப்பண்டு கேட்டு தான் போகிறோம். ஸோ அதை என்ன முறுப்பண்டு எடுத்துக்கோங்க, டிஎன் தெரியும். டிஎன் என்ன, 162 சமன் ஏ ரெண்டு தர ஆர், அது தெரியும். எத்தனை 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 மடங்கு, ஒவ்வொரு முறையும் எத்தனை மடங்கு ஆக இன்க்ரீஸ் ஆகுது, மூன்று மடங்கு. இல்லாடி ஒரு வகுத்து பார்க்குறேன்டா, வகுத்து பாருங்க கூட, மூன்று என் சய ஓராம் வலு. ஸோ என் வந்து விலையில் இருக்குது, அது இருக்கட்டும். இப்போ இந்த விலை இருக்கிற இந்த ஆள் மட்டும் இருக்கட்டும், இந்த ரெண்டு அங்கே அனுப்போம். இந்த ரெண்டு இங்கே என்ன செய்யுது, இந்த விலுவோடு என்ன செய்யுது, பெருக்கிறது அங்கே அனுப்பினா பிரிபடும். 162 ரெண்டால் வகுத்தா 81. சரி இப்போ 81 மூன்று இந்த விலையில் எழுதணும், 81 மூன்றாலைய வகை இல்லைன்னா மூன்றை பெருக்கி கொண்டு போய் 81 படி, மும்மூண்டு 9 ஒம்பது மூன்று 27 27 மூன்று 81. ஸோ 81 மூன்று இந்த எத்தனையாம் வலு, மூன்று இந்த நாலாம் வலு. ஸோ மூன்று இந்த என்சய ஓராம் வலுவும் மூன்று இந்த நாலாம் வலுவும் ஒன்று கொண்டு சமன்டா, சுட்டி விதியின்படி என்சய ஒன்றும் நாளும் ஒன்று கொண்டு சமன். ஸோ ஒரு சமன்பாடு கிடைச்சிட்டு என்ன காணணும், சய ஒன்று அங்கால அனுப்பினா என் சமன், நாலு சக ஒன்று என் எத்தனையடா 5. ஸோ கேட்கப்பட்ட கேள்வி என் ஓ கேட்கப்பட்ட கேள்விக்கு என் சமன் 5 என்ன கேட்டது அவங்கள்ட்ட கேள்வி என்ன, ஆ எத்தனையாவது வாரத்தில் அங்கே 162 மீட்டர் வர்க்கத்துக்கு பாசி பிடிச்சிருக்கும் என்று கேட்டது, ஆகவே 5 வாரத்தில் என்று கொடுக்கணும். கட்டாயம் அவங்க சூத்திரத்தால் செய்யணுமன்றதை எதிர்பார்க்குறாங்க பிள்ளைகள், நீங்கள் சூத்திரம் இல்லாமல் செய்கிறது பொருத்தம் இல்லை. சரி நான் என்ன முறை கதைக்கிறேன், தச்சம் எனக்கு சூத்திரம் தெரியலை என்ன செய்யலாம், டெவலப் பண்ணி கொண்டு போவோம், அப்படியே அந்த விருத்தியை கூட்டிக் கொண்டு போவோம். எங்கே நிற்கிது, 18 நிற்கிது, 18 தர 3 54 54 தர 3 162. ஸோ வந்துட்டுது, இது எத்தனையாவது உறுப்பு, 5 உறுப்பு, ஆகவே எத்தனையாவது வாரத்தில் 162 மீட்டர் வர்க்கத்துக்கு பாசி பிடிச்சிருக்கு, 5 வாரத்தில். மார்க்ஸை போடுவோம்டா, கூட்டல் விருத்திக்கு 6 பெருக்கல் விருத்திக்கு 4 கொடுப்போம். முதலாவது நேரடியாக நீங்கள் சொல்லலாம், அதுக்கு ஒரு மார்க்ஸ் தான், நேரடியாக அவளை விருத்தியை எழுதுறதுக்கு ஒரு மார்க்ஸ், சூத்திரத்தை பிரதிகிறதுக்கு ஒரு மார்க்ஸ், சூத்திரத்தில் எடுக்கிற விடைக்கு ஒரு மார்க்ஸ், 2 மார்க்ஸ். அதேமாதிரி டிஎன் சூத்திரத்தில் பிரதிக்கிட்டு மொத்த கம்பி துண்டு கலந்த நீளம் 12 2 மார்க்ஸ். அதேமாதிரி இங்கே வந்தமுண்டா எஸ்என் சூத்திரத்தில் பிறகிட்டு மொத்த கம்பி துண்டு வளர்ந்த நீளத்தை கண்டு கழித்து 86 எஸ்என் சூத்திரத்தில் பிறகிட்டு விடைக்கு ஒரு மார்க்ஸ், கழித்து 86 ஒரு மார்க்ஸ், 2 மார்க்ஸ். இதில் டிஎன் சூத்திரத்தில் பிறகிட்டு
கோவையை உருவாக்குறதுக்கு ஒரு மார்க்ஸ், அதில் எண்ணுக்கான கோவை எடுக்கிறதுக்கு ஒரு மார்க்ஸ், இறுதி விடையை சமர்ப்பிக்கிறதுக்கு ஒரு மார்க்ஸாக 3 மார்க்ஸ். மொத்தம் 10 உங்களுக்கு எத்தனை அப்படின்றத அனுப்புங்க.